பூசாரியாக செயல்படுவது தொடர்பாக இருவருக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சினைக்காக கிராம கோயிலை தாசில்தார் கூட்டக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த முறையீட்டில் திருமங்கலம் தாலுகா எம் பெருமாள்பட்டியில் பேச்சுவிருமன் கோயில் உள்ளதாகவும் இந்த கிராம கோவிலில் யார் பூசாரியாக இருப்பது என்பதில் இருவருக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து கிராம கோவிலை பூட்டுவதற்கு உண்டான நடவடிக்கையை திருமங்கலம் தாசில்தார் மேற்கொண்டதாகவும் கோவிலை பூட்டிய தாசில்தாரின் செயலுக்கு தடை விதிக்குமாறும் கோரியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கிராம கோவிலில் யார் பூசாரியாக செயல்படுவது என்பது இருவருக்கும் இடையே உள்ள பிரச்சினை எனவும் அதற்காக கிராம கோவிலை பூட்டக்கூடாது எனவும் தீர்ப்பளித்தார். கோவிலை பொது வழிபாட்டிற்காக திறந்து வைக்க வேண்டும் எனவும் ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டாலோ குற்றம் நடந்தாலோ சட்டப்படி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.